வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க மொத்தம் அஞ்சு விதம். அந்த அஞ்சு விதத்தையும் இன்றைக்கி வறுவல் பண்ண போகிறோம். வறுவல் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் வறுவல் பண்ணலாம். தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி வர வந்திருக்கிறேன். பாடு, பாடி தொலையும். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு காய் தான் அமைச்சிருப்போம் காய் எப்படின்னு. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அருவி கணக்கு கொட்டிகிட்டே இருக்கும். சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, சாப்பிட்லையா, என்ன இப்போ ஏது, என்ன இருக்கியா இல்லையா, சாப்பாடுக்கு என்ன, உப்புமாவா இட்லியா, இட்லிக்கு என்ன, சட்னியா சாம்பாரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மெசேஜ் வந்துடும். நம்ம அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தலைவலிச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட வேண்டியதான். அந்த வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்பு. செகண்ட் ஸ்டைப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் மெசேஜ் பண்ணவே மாட்டாங்க. பேசுவாங்க, வைப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களாம் மெசேஜ் பண்ணி பேச மாட்டாங்க. என்னடான்னு கேட்டால் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஆமாம், இதில் மட்டும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுல மட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்டா. அவங்க பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பாங்க. நம்ம ஹாய் அனுப்புனா என்ன பண்ணுறேன், ஏது பண்ணால், சாப்பிட்டியா அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க. ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவங்களாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ணால் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி. மூணாவதாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெசேஜ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துருவாங்க. அந்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ண மாட்டாங்க. என்னடான்னு கேட்டால் பிஸியாக இருக்காராமா. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை. நம்பினா தான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? உண்மைதான் வாட்ஸ்அப்லேயே இருப்பார், ஆன்லைன்லேயே இருப்பார். லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோன். ஆனால் ஆன்லைனில் தான் இருப்பாங்க, ஆனால் பண்ணவே மாட்டாப்பில். இந்த மாதிரிக்கு ஒரு கேட்டகிரிலாம் சுற்றி இருக்குது உலகத்தில். உங்களுக்கே நடந்திருக்கும், இந்த பக்கி எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணாது, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துக்கிறோம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. நாலாவது பக்கி என்ன பண்ணோம்னா வாட்ஸ்அப்பில் போய் ரீடு ரிசிப்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம். ஆஃப் பண்ணி வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டிக்கு மட்டும் விழுகும், ப்ளூ டிக்கு விழுகாது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை பார்த்தாலும் கூட பார்க்காத மாதிரிக்கே காட்டும். இது மாதிரிக்கு ஒரு பக்கியை சுற்றி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்க இந்த பக்கிகள்லாம் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவதாக இருக்க பக்கியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்களா. அந்த பிள்ளையை லைட்டாக எடுப்புப்படுத்திக்கலாம்க்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எல்லோரும் என்னை மன்னிச்சிருக்கேன். நான் எத்தனை தான் நான் சொன்னாலும் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் லாஸ்ட்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமே இருந்தீங்கன்னா என்னோடய சாபம் வந்து உங்களை சும்மா விடாது. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். நான் சொன்ன அந்த அஞ்சு பக்கிகளில் உங்களுக்கு தெரிஞ்ச பக்கிகள்லாம் எந்த டைப்பில் இருக்காங்கன்றதை கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நிறைய பேர் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா பைத்தியம் பிடிச்சி கத்தியிருக்கான், அந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிரிக்கவும் செய்யலாம், சிந்திக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான், எனக்கு இது பண்ணணும்னு தோணுச்சு. நம்ம இது மாதிரி தொடர்ந்தே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கிகள்லாம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி பக்கிகள்லாம் இருக்குங்க. ஸோ இதை வச்சு ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்தீங்களா, பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி நம்ம தொடர்ந்து போடலாம், தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ சொல்லிக்கலாம். பாய்.